இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பேர் வந்து எருமைகள். இது அழகான ஒரு குடும்ப கதைங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நம்ம சார்லி அப்படிங்கிறவரும், அது மட்டும் இல்லாமல் அவரோட செகண்ட் ஒய்ஃபாக யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சுசானா அப்படிங்கிறவங்க வந்து இவருக்கு செகண்ட் ஒய்ஃபாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம மோனிகா இவரோட முத பொண்ணாகவும், இவரோட ஒரே பையனாக யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பையன் திக் அப்படிங்கிறவரும் நடிச்சிருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சார்லியை வந்து காட்டுவாங்க. சார்லி என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏதாவது இந்த அப்பப்போ 100 நாள் வேலைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. இவரோட முதல் மனைவி இறந்ததுனால சுசினா வந்து 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவருக்கோட முதல் மனைவிக்கு தான் நம்ம மோனிகாவும் ரித்திகாவும் பிறந்திருப்பாங்க. ஆனாலும் செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, இவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன பையன் இருப்பான். இப்போ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையனுக்கு வந்து பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து ஒரு மோதிரம் வந்து பரிசாக போட்டுருவான். அந்த மோதிரம் வந்து அடகில் இருக்கும் குடும்ப கஷ்டத்தினால. அந்த மோதிரத்தை மீட்கிறதுக்காக நம்ம சார்லியும் நம்ம சுதினாவும் போயிருப்பாங்க. இந்த டைம் அவங்க வீட்டு பசங்க ரெண்டு பேரும், அதாவது நம்ம மோனிகாவையும் அவரோட மக மூத்த சின்ன பையன் ரித்திக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு இவங்க வந்து கூட்டு போயிருப்பாங்க. கூட்டு போயிட்டு என்ன பண்ணிடுவானா, அவனை ரெண்டு பேர் தண்ணி தாகம் அடிக்குதுன்னு சொன்னானே, அதான் ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் போய் சொல்லாதே அப்படின்னா, இல்லை அவனை உண்மைக்கு தண்ணி தாகத்தில் தான் உட்காந்துருக்கான அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருனா, அவங்க சித்திக்கு தெரியாமல் அந்த ரெண்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வேறு எது வேணுமானு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஆம்லேட் வேணும் பா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்கும்போது, இவர் கையில் காசு இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மகன் என்ன பண்ணுவானா, தெளிவாக வீட்டில் போய் நம்ம முட்டை போட்டு சாப்பிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு கடன் சுமையை வந்து குறைக்கிற பொண்ணு மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, ரித்திக்கு வந்து இவங்க அப்பா வச்சிருக்க சின்ன மோதிரம், அதாவது இவன் தம்பியோட மோதிரத்தை பார்த்து, அப்பா இது மாதிரி எனக்கு ஒரு மோதிரம் வாங்கணும் பாட்டு கண்டிப்பாக வாங்கிடலான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஆனால் அந்த மோதிரத்தை என்ன பண்ணிடுறோம்னா, அவங்க சித்தி வந்தோன்னா இதை கூட நான் அப்பா உனக்கு இன்னொரு மோதிரம் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் தன்னோட வீட்டில் விட்டுட்டு தான் வச்சிருந்த TVS 50 போய் ஒரு ஷாப்பில் போய் விற்கிறக்கு கேட்பாரு. அப்போ அவன் என்ன சொல்லணும், என்ன நான் சொல்கிறேன் இந்த வண்டியெலாம் இப்போ யாருனா வாங்கிட்டு இருக்கா, நீ இந்த வண்டியை விற்கணும்னு சொல்கிறேன், சரா இதை வச்சுட்டு கையில் ஏதாவது இருந்தால் கூட ஒரு 5000 கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னா, அண்ணா என் கையில் 3000 தான் இருக்குது, சரி ஓகே நான் இந்த புடின்னு சொல்லிட்டு ஒரு 5000 கூட வந்து ஒரு யாரும் திருப்பி கொடுக்கும்போது எனக்கு கொடுணா அது போதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுவார். இதுக்கு அந்த பைக் ஓட சப்போர்ட் சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம சார்லி வந்து அந்த காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து இவர் கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பார். அவர் வந்து வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவார்னா, ஃபேமிலி எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து ராஜாங்கம் பண்ணிட்டு நம்ம சார்லி வரும்போது சார்லியும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருப்பார். இந்த டைம் சார்லி வந்து சொல்லுவாங்க, வர ஒன்றா இந்த என் பட்டா பணத்தை வாங்கிக்கோ, இதை விட்ட வேறு வழி இல்லை, இந்த ஒரு டைம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நீங்களாம் பிச்சு எடுக்க போக வேண்டியனடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சார்லியும் ஒரு குடும்பத்தையும் ரொம்ப தப்பாக பேசுகிறார். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, சார்லி தன்னோட கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு நீ ஒன்றாந்தேதி கேட்ட மாதிரி நான் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து காட்டுவாங்க சுதனா என்ன பண்ணிட்டு அவங்க பாட்டில் எப்போ போல வீட்டு வேலைகளை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் நம்ம ரித்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்த ஒரு 2 ரூபா காசை வந்து எடுத்துருவான், எடுத்துகிட்டு அதை மறைச்சி வச்சுட்டு இருப்பான். இதை பார்த்த சுசனை என்ன பண்ணுவானா, வீட்டில் இருக்க காசியை நீ திருடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிப்பாங்க. இந்த டைம் என்ன ஆயிடும், அக்கா அக்கான்னு சவுண்டு கொடுத்தோம், நம்ம மோனிகா வந்து சித்தி விடு சித்தி அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட நம்ம சுசனை வந்து கேட்க மாட்டாங்க. இந்த டைம் என்ன ஆயிடும், நம்ம சார்லியோட அம்மாவும் இவங்க கூட தான் வயசானவங்க இருப்பாங்க. இவங்க வந்துட்டு பாடுற புள்ளையை அடிச்சிட்டு இருக்க வந்து என்னென்ன கேளடா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சார்லி டப்புன்னு ஊடியில் வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கு, சின்ன பையனை போய் அடிச்சிட்டு இருக்கேன், ஏன் திருட்டு பையனை பார்த்துட்டு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது டக்குனு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சார்லி வந்து நம்ம சுசனை வந்து அடிச்சிருவாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி விடுறி அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம சுதனாவும் சார்லி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊரில் வந்து கரும்பு கடை வந்து நிறைய வளர்ந்துட்டு இதை வெட்டுறதுக்காக ஆள் கூட்டு போவாங்க. இதுக்காக நம்ம சுதனாவையும் சார்லியும் கூப்பிடும்போது சார்லி என்ன சொல்லுவாங்கன்னா, வாழி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த டைம் நம்ம சார்லியோட அம்மா இருக்காங்க திரும்ப, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போப்பா இந்த ரெண்டு பசங்களை, அதான் உன் ரெண்டு பசங்களையும் நான் பார்த்துக்கிறேன் அம்மா, என் கிட்ட இப்போதைக்கு கையில் இவ்வளோதான் இருக்குன்னு கொடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, நீ இதை கையில் வச்சுக்கோப்பா, எங்களுக்கு என்னவா பிரச்சனை, வீட்டில் சாப்பாடு தேவையான எல்லாமே இருக்குது, அப்படியே போனாலும் இன்னும் 2 நாளாக ரேஷன் கடையில் அரிசி போடுவாங்க, அதை வாங்கி என்ன சாப்பாடு சமைச்சு கொடுத்துரும் பசங்களுக்கு, நீ போய் நல்ல வேலையை பார்த்து உனக்கு தேவையானதை பண்ணுப்பா அப்படின்னு வரி சொல்லுவாங்க. இந்த டைம் என்ன ஆயிருந்தா, ரித்திக்கு வந்து அவங்க பாட்டி மடியில் படுத்து அழுதுட்டு இருப்பாரு. எனக்கு அந்த என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அந்த மோதிரம் வாங்கணும் தான்ப்பா நான் அந்த 2 ரூபா எடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இதுக்கு என் அழுகுறேன் என் அழுவாதடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, அவங்க சித்தி பையனோட மோதிரம் ஒன்று வீட்டில் இருக்குன்னு சொல்லி அதுக்கு வந்து நூல் கட்டியிருக்கோம். அந்த மோதிரத்தை எடுத்து அந்த ரித்திக் பையன் கையில் வந்து அவங்க பாட்டி வந்து போட்டு விட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதை போட்டுக்கோ, உங்கள் சித்தி வரங்க இன்னும் ஒரு 15 நாளாவது அவங்க வேலை முடிஞ்சுறேன், அது வரைக்கும் நீயே உங்கள் கையில் போட்டுக்கோன்னு சொல்லும்போது, மோனிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, சே பீரோக்குள்ளே சும்மா தானே இருக்குது, அதுக்கு உன் தம்பியாவது இதை போட்டுட்டு இருக்கட்டும், அவன் பாட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் என்ன என்ன அந்த ரித்திக் வந்து அந்த மோதிரத்தை கையில் போட்டு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அவன் பாட்டில் என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான். இந்த டைம் என்ன ஆயிருந்தா, வீட்டுக்கு பின்னாடி அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது மோனிக்கா என்னடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் மோதிரத்தை தொலைச்சிட்டாங்க, இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சால் நான் அடிச்சே கொண்டுடுவாங்க கடன், இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். சரி அழுவாதடா நம்ம மோதிரத்தை தரலாம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மோதிரத்தை தேடி பார்ப்பாங்க, ஆனால் கிடைக்காது. இதுக்கப்புறம் என்ன ஆயிருந்தா, அந்த மோதிரம் என்ன ரேட்டு எந்த கடையில் விற்கிறாங்கிறத பார்க்க மோனிக்காவும் அவரோட தம்பியும் போய் கேட்க போகும்போது டக்குனு என்ன பண்ணிடுவாங்கன்னா,
வீட்டிலேருந்து யாராவது பெரிய ஆள் வந்தால் தான் நகை ஜுவல்லர்ஸ் கடைக்குள்ளே விடுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஏரியாவில் யாரையா கூட்டு போகலாம் அக்கா அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கைதி பட ஜார்ஜ் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவரை வந்து கூட்டு போவாங்க. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மியான ஒரு மாறுபாடு, அதனால சின்ன பசங்க கூட யோசிக்காமல் எல்லாருக்கூடயும் சகஜமாக பழகிட்டு இருப்பார். இந்த டைம் என்ன பண்ணுவோம், மோனிகாவும் அவன் தம்பி ரித்திக்கும் வந்து ஜார்ஜை வந்து அவங்க அப்பாங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மோதிரத்தோட ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த டைம் மோனிகா கேள்வி வரும் 490 இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதோட ப்ரைஸ் அதிகமாக நீங்கள் வாங்கினா இன்னும் காசு வேணும், இதோட ரேட் வந்து 3000 அப்படிங்கிற சொல்லும்போது சரி நம்ம எப்படியாவது இந்த காசை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், மோனிகா ஒருத்திக்கும் அதுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால காசு கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துட்டு இருக்க முடியும். இந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ரித்திக்கு இன்னொரு பெரிய தப்பு பண்ணுவோம். என்னென்னா ஒரு வீட்டுக்கு வந்து போயிருப்பான், அந்த வீட்டிலேருந்து என்ன பண்ணணும்னா அவங்க சேர்த்து வச்சிருந்த உண்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்து அக்கா நமக்கு இப்போ பணம் தேவைப்படலை இந்த உண்டியில் இந்த அண்ணன் வீட்டிலேருந்து எட்டு வந்தேன்னு சொல்லும்போது ரித்திக்கை கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்ம மோனிகா அந்த பாப்பா வந்து ரப்புன்னு அடிச்சுட்டு எழுதுவோன்னா சித்தி அன்னைக்கு ஒன்று அடித்தாங்களே எதுக்காக நினச்சேன் இந்த திருட்டு தொழில் வந்துடக்கூடாது இப்பார் அவங்க சொன்ன மாதிரி நீ திருடுதுட்டு தான் இருக்க இனிமேல் இப்படி பண்ண உனக்கு குன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை போய் நீ போய் ஒழுங்காக அந்த வீட்டிலேயே போய் வச்சுட்டு வாடா அப்படின்னோடனே நம்ம ரித்திக்கும் ஓடி போய் அந்த காசை வந்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முயல் வந்து ஒரு வீட்டில் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. முயலுக்கு ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முயலை எப்படியா நம்ம பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜார்ஜ் இருக்கா தெரியுமா இவர்கிட்ட ஹெல்ப்பு கேட்கும்போது ஜார்ஜ் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு வலை மாதிரி ஒன்று வச்சு முயலை வந்து பிடிச்சாரு. முயலை பிடிச்சோன்னா இந்த முயலை சரி போய் நம்ம விற்றோன்னா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், இது மூலமாக அந்த அப்பா சொன்ன மாதிரி அந்த மோரத்தை வாங்கிலான்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த முயலை விற்க போகும்போது தான் தெரியும் என்ன நடக்கும்னா முயலை வந்து இன்றைக்கி நம்ம அதனால் நாங்கள் முயல் சாப்பிட மாட்டோம், அதுவும் இல்லாமல் நாளைக்கு அம்மாவாசை அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இப்போதைக்கு எங்களுக்கு முயல் தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே ரித்திக்கு என்ன பண்ணுவோன்னா மோனிக்காவும் இந்த முயலை கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து வச்சுப்பாங்க. வைக்கும்போது அதை ரொம்ப நேரம் கட்டி போட்டனால அது உடம்புல வந்து காயம் இருக்கும், அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு அது தன்னோட வீட்டில் வந்து கட்டி போட்டு அதுக்கு தேவையான இறையை வந்து இவங்க வீட்டில் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா நம்ம மோனிக்காவுக்கு ஒரு ஐடியா வரும், வீட்டுக்கிட்ட வந்து இந்த பழங்கொட்டையை வந்து உரிச்சு அதை வந்து காய வச்சு கொடுத்தா அதுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. இதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 கொட்டையை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பாட்டி இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து வித்து உடச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து பாட்டி உங்கள் கையில் இருந்து முகத்தை எங்கடான்னு அந்த பையனை பற்றி கேட்கும்போது டக்குன்னு மோனிக்கு அவனை ஹெல்ப் பண்ணுறக்காக இல்லை பாட்டி நான் தான் அந்த முகத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சாங்கன்னா அவன் கீழே போட்டக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இது எப்படியாவது இவங்க சேர்த்துருப்பாங்க ஆனால் இவங்களால இவங்க நினைச்ச அளவுக்கு காசு சேர்த்துக்கிட முடியாது. இந்த டைம் என்ன ஆயிருந்தோம் மோனிக்கா வந்து ஒரு மாதிரி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. இதை பார்த்த ஜார்ஜ் வந்து என்ன பண்ணுவாருன்னா நீ அமைதியாக இருக்க அவர் வேறு பைத்தியம் பற்றி அவங்களுக்கு எதுக்குன்னு தெரியாது. என்ன என்ன பண்ணா உங்கள் அம்மா வந்து ஃபோன் பேசுகிறாங்க தான் நீ ஃபேஸ்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க, இப்போ இவர் வந்து ஃபோனில் உங்கள் அம்மா இருக்கிற மாதிரி நினச்சி அழுது கதறிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம சார்லியை வந்து காட்டுவாங்க. சார்லி அவங்க ஒய்ஃப் வந்து நான் ஊரில் வந்து கரும்பு வெட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமா. இப்போ இவங்ககிட்ட வந்து என்ன ஆயிருப்பாங்க, இவங்க ஏற்கனவே ஒரு கடன்காரன்ட்ட வந்து ஏற்கனவே அவமானப்பட்டுருக்காங்க தெரியுமா, இந்த கடனை எப்படி அதை அடைக்கணும்னு சொல்லி நான் பேசும்போது சார்லி வந்து கண்டிப்பாக நம்ம இதை அடைச்சிடலாம் நமக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற போது நான் இதுக்கு கணக்கெலாம் போட்டிருக்கேன் இந்த பணம்லாம் நம்ம கிடச்சினா கண்டிப்பாக நான் கொடுத்துடலாம் அப்படிங்கிற போது அவங்க கணக்கு போட்டு கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா சுசேனா பையனோட மோதல் இருக்குது அதையும் சேர்த்து விற்றுவோம் கண்டிப்பாக நம்மளால் இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ ஊருக்கு போய் அந்த நகையை எடுத்து நான் போய் அடகு வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சார்லி வந்து ஊருக்கு கிளம்பி வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த அடகு கடை வந்து பூட்டியிருக்குங்க. அதனால சார்லி நினச்சோன்னா சரி அப்போ இன்னும் ஒரு 2 கழிச்சு நம்ம இந்த கடைக்கு வந்து இந்த அடகு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெட்டுவார். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா சுசேனாவில் எல்லாருமே அந்த வெட்ட போன இடத்துலேருந்து வெட்டி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. வேலை முடிஞ்சு வந்த உடனே இந்த இடத்துல வந்து சுசேனாவை பார்த்தினா அவங்ககிட்ட என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதே தெரியாமல் பயத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து சுசேனா வந்து என்ன நினச்சி ஒரு மாதிரி உட்காந்துருக்கடி அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைம் வீட்டில் கட்டியிருந்த முயலை வந்து நம்ம ரித்திக்கு வந்து அவுத்து விட்ருவோம் பக்கா சித்திக்கு தெரிஞ்சால் இதையும் சேர்த்து கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுத்து விடும்போது அந்த முயலை வந்து நம்ம சுசேனை வந்து இதே என்ன வீட்டுக்குள்ளே நிற்கி வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டும் அது வெளியே ஓடி வரும். வெளியே ஓடி வரும்போது இவங்க மண்டை போட்ட மோதிரத்தை வந்து அந்த முயல் வந்து எடுத்து வெளியே விட்டுட்டு போயிடும். அதாவது காலை வச்சு தள்ளும் போது அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மோனிக்காக்கும் ரித்திக்கும் பெரிய சந்தோஷமாயிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகிடும், நம்ம சுசேனை வந்து மோதிரத்தை எடுக்கிறதுக்காக பீரோ ஓப்பன் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த டைம் வந்து இந்த மோனிக்கா பிள்ளை என்ன பண்ணுவோம், மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க சித்தி கையில் கொடுத்துருவோம். கொடுத்துனா அவங்க அப்போ அந்த டைம் எதுவுமே கேட்காம மோதிரத்தை வாங்கிட்டு போய் அவங்க ஹஸ்பண்டை வந்து கொடுத்து இதை போய் அடகு வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அடகு வைக்கிற டைம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி வந்து ஒரு இடத்துல 2000 எதிர்பார்த்துருப்பாங்க, அந்த 2000 வந்து கிடச்சிருக்காது. இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடங்காரன் வந்து இந்த 2000 இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மோனிக்காவும் அவன் தம்பி எனக்குனா அப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே வீட்டுக்குள்ளே போய் அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க தெரியுமா அந்த மோதிரம் வாங்குறதுக்காக, அது வந்து ஒரு 2200 இருக்கும். இதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது இவ்வளோ பணம் நீங்கள் எண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண்ணி பார்க்கும் போது இல்லை 2000 விட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2000 மொத்த கடனையும் கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்ச அப்புறம் நம்ம சுசேனாக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிரம், என்னதான் இருந்தாலும் இவங்க நம்ம குடும்ப கடன் அடைக்கணும் இவங்களும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ சந்தோஷம் வந்துடும். இந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி அப்போ தான் உண்மையாக சொல்லுவாங்க,
இந்த நீங்கள் ஊரில் கஷ்டப்பட்டு இருந்த டைமில் இவங்களும் லீவில் வந்து என்ஜாய் பண்ணாமல் இவனு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டையில் விற்று கஷ்டம் நைட்டு ஃபுல்லாமே உடச்சி வேலை பார்த்துட்டு இருந்தானப்பா, இவன் தம்பி கூட வெளியே விளையாட போகிறதெல்லாம் நிப்பாட்டி இந்த வேலையை பார்த்தான்னு சொன்னேன். இதையெல்லாம் கேள்வி பார்த்த சுச்சனாக வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இத்தனை நாள் இவங்களை வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். இந்த டைம் என்னன்னா அவங்க பாசத்தை காட்டுற விதமாக அந்த பையனுக்கு விற்கும்போது டக்குனு போய் எந்திரிச்சு இது வரைக்கும் தண்ணி எதுவுமே மோந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. முதல் தடவை வந்து அந்த பையனுக்கு வந்து தண்ணி மோந்து கொடுத்து அவங்களோட பாசம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஜார்ஜ் என்ன பண்ணுவார்னா அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ரெண்டு பசங்களை கூட்டு போய் என்ன பண்ணுவார்னா திருப்பி அவங்க வலையில் வந்து இன்னும் ரெண்டு முயல் மாட்டியிருக்கு அப்படிங்கிறத காட்டும்போது இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு முயலையும் எடுத்து இந்த மறுபடியும் நிலத்திலே விட்டு அதுங்க ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டு இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம அம்மாவாக இருந்தாங்கன்னா நம்ம ஒரு பொருளை தொலைச்சோன்னா அதை போய் தைரியமாக சொல்ல முடியும், அதே மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையை சொன்னால் சித்திங்கிறது வேறு, ஆனால் அம்மாங்கிறது இந்த உலகத்தில் யாரும் அதுக்கு சமமானவங்க இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் இந்த உலகத்தில் அந்த தப்பை நம்ம மன்னிக்கக்கூடிய ஒரே ஆளும் பார்த்தா அது நம்ம அம்மா தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட கதை எல்லாமே இது தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, நீங்கள் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி புரியலனாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கிறேன்.